வருது வருது பனங்காவண்டி வருதே, ஒதுங்கு ஒதுங்கு பால் பாண்டி ஒதுங்கே. வருது வருது பனங்காவண்டி வருது, ஒதுங்கு ஒதுங்கு பால் பாண்டி ஒதுங்கே. வாங்க. வருது வருது பனங்க வண்டி வருதே, ஒதுங்கு ஒதுங்கு பால் பாண்டி. என்ன ராஜியா, என்ன ஜாமம் வாங்கிட்டு போறீங்களோ? ஆமாப்பா, இந்த மகாராசி கிட்ட சொல்லி கடன் வாங்கிட்டு போறேன்ப்பா. கடனா வாங்கிட்டு போறீங்க? அண்ணே, பூமணி கிட்ட நிறைய பேர் இப்படி கடன் வாங்கிட்டு கொடுக்கவே இல்ல. நீங்க சீக்கிரம் கொடுத்துருங்க, இன்னும் ரெண்டு நாள்ல கொடுத்துருவேன். ரொம்ப நன்றி அண்ணே. வருது வருது பூமணி, முத்தலகு வந்துட்டேன். இவ்ளோ நேரம் எங்கடா போன? முந்தா நாள் எங்க தோட்டத்துல கடல்ல புட்டுங்கன்னாங்கல்ல, அத களத்து மேட்ல காய போட்டுட்டு காவலுக்கு இருந்தேன். ஒரு மூட்டை கடலைய வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். இன்னொரு மூட்டையும் இருக்கு, அதையும் சாயங்காலம் போய் கொண்டு வரணும். டேய், இன்னைக்கு 3 மணிக்கு சந்தைக்கு போகணும்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நீ பாட்டுக்கு தோட்டத்துக்கு போயிட்டேனா, நான் எப்படி சந்தைக்கு போவேன்? நீ இல்லாம எனக்கு அதை தனியா சந்தைக்கு போயிருக்கா சொல்லுடா. ஐயோ, மறந்தே போயிட்டேன். பூமணி, இப்பவே தோட்டத்துக்கு போய் கடலை முட்டைய தூக்கிக்கிட்டு 3 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். வரட்டுமா? ஏய் நில்லுடா. என்ன, இந்த முட்டையை சாப்பிட்டுக்கிட்டே போ. எனக்கு வேண்டாம், காசு கொடுக்காம நான் எதையும் வாங்கி திங்க மாட்டேன்னு உனக்கே தெரியும்ல. வருது வருது பணங்க வண்டி வருது. மாப்பிள, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். மாப்பிள, இருக்கிற சரக்க எல்லாம் உள்ள இறக்கிட்டு நீங்க அப்புறம் பேசுங்க மாமா. குடிங்க மாமா. மாப்பிள, நான் எப்பவும் குடியோட சந்தோஷமா இருக்கணும். நீங்க குடுத்தனத்தோட எப்பவும் சந்தோஷமா இருங்க. நான் சந்தோஷமா குடித்தனம் நடத்துறது உங்க கையில தானே இருக்கு மாமா. நான் தான் வாட்டி தந்துட்டேன் மாப்பிள, பின்னையே கவலைப்படுறீங்க. மாப்பிள, நான் கேட்கும் போதெல்லாம் வாங்கி வாங்கி ஊத்தி தரீங்க. நீங்க கேக்குறத நான் தரக்கூடாதா? என் பொண்ணு பூமணி உங்களுக்குதான், உங்களுக்குதான். இனி எப்பவும் எனக்கு தானே. பூமணி, என்னடா விலைவாசி எல்லாம் இப்போ ரொம்ப ஏறி போயிடுச்சாம்ல, அப்படின்னா குறையாத்தானே ஜாமா வாங்க முடியும். ஆமாடா, என்ன பண்றது, வாங்கி வைக்கிற நமக்கும் கஷ்டம், வாங்கி சாப்பிடற அவங்களுக்கும் கஷ்டம். என்ன ஒண்ணு, இன்னைக்கு நம்ம சுமக்க போற சம குறையா இருக்கும். 2000 ரூபாய்க்கு ஜாமா வாங்கினா எவ்வளவு வாங்க முடியும்? அப்படின்னா எல்லா ஜாமானத்தையும் நான் தான் சுமந்துக்கிட்டு வருவேன். அதெல்லாம் வேணாம், நான் பாதி சுமந்துக்கிறேன், நீ பாதி சுமந்து. எல்லாத்தையும் நான் தான் சுமப்பேன், நீ ராணி மாதிரி கைய வீசிக்கிட்டே வந்தா போதும். சரி சரி, உன் இஷ்டப்படியே செய். அப்படி சொல்லு. பூமணி சொல்லு, சந்தையில விக்கிற ஜேமியா பாயசம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இன்னைக்கு உனக்கு வாங்கி தரேன். நீ ஒண்ணு வாங்கி தர வேணாம், நான் வாங்கி தரேன். நான் யார்கிட்டயும் ஓஜில வாங்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. ஆத்தா கிட்ட சொன்னேன் பூமணியோட சந்தைக்கு போறேன்னு, 10 ரூபா தந்திச்சு, அதுல உனக்கு வாங்கி தரேன். பூமணி, என்ன அது, சேமியா பாயசம் எனக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி உன்னையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா பூமணி, உன்னையே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
எப்பவும் உன்னை நினைச்சுக்கிட்டே தான் இருப்பேன். எப்பவும் உன் முகம்தான் என் கண்ணுக்குள்ளேயே நிற்கும். ஆமா, நம்ம ஆத்தா வயித்துல பூமணி பிறந்திருந்தா கூட பிறந்த அண்ணனா இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைப்பேன். ஆமா பூமணி, இப்படி ஒரு நல்ல மனுஷனை போய் தப்பா நினைச்சிட்டோமே. பூமணி, நீ ஏன் கண்ணு கலங்குற? பூமணி ஏன் அழற? சொல்லு பூமணி. கல்லு எது கற்கண்டு எதுன்னு இந்த புத்தி கெட்டவ புரியாம இருந்துட்ட, அது நினைச்சு அழுற. எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியாமல போகட்டும், வாடா வாடா. மாமா, பூமணி கிட்ட போய் இன்னைக்கு விஷயத்த சொல்லி என் கல்யாண தேதிய முடிவு பண்ணிரணும். மாப்பிள்ள நீ சொல்றதா கரெக்ட். ஆமா, இப்பவே போய் முடிவு பண்ணிடலாம். முடிவு பண்ணிடலாம். வா மாப்பிள்ள. ஆமா மாப்பிள்ளன்னு பின்னாடி போறீங்க. வாங்க மாமா முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. ஹூ குடியார பள்ளி வந்துட்டானுங்க, வாடா போலாம். நான் பெத்த மவளே பூமணி, இந்த ராஜதோட ரொம்ப நல்லவன். குடிக்கிறதுக்கு அடிக்கடி காசு கொடுத்து அப்பாவை சந்தோஷப்படுத்துறவன். அதனால அடுத்த வாரமே உனக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். பூமணி, எனக்கு பூ மாதிரி நீ. நம்ம கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும். கல்யாண பத்திரிகை அடிக்கணும், டவுனுக்கு போயிட்டு வந்துடும். வரம் பூமணி. நில்லுங்க. என்னடா டேய், என்னடா என்னமாம்மா இது? ஊரை சுத்திட்டு அலைகிற இந்த பொறுக்கிக்கும் நம்ம பூமணிக்கும் கல்யாணம் நான் சொல்றீங்க, உங்களுக்கு என்ன கிறுக்கா புடிச்சிருக்கு? யாரடா பொறுக்கிங்கிற? அடிடா அடிடா, என்ன அடிடா? பூமணிக்கும் உனக்கும் கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்டா. கல்யாணத்தை நடத்த விட மாட்டியா? இவளை தூக்கிட்டு போயாவது தாலிய கட்டுவேன். அதுக்கு நானும் சப்போர்ட் பண்ணுவேன். நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? பெத்த புள்ளைய தூக்கிட்டு போய் தாலி கட்டுவேன்னு இந்த நாய் சொல்றான், அதுக்கு நீ சப்போர்ட் பண்ணுவேங்கிற உனக்கு வெக்கமா இல்ல? நீ உருப்படவே மாட்ட. ஒரு சின்ன கடைய வச்சுக்கிட்டு உனக்கு சோத்தியும் போட்டு பூமணிக்கு எவ்வளவு கஷ்டப்படுறா. நீ நாசமா தான் போவ. இந்த சொரிப்பைய கூட கல்யாணத்தை நடத்தவே விட மாட்டேன். ஆமா, நான் பேச்சு பேசுறா போற கோட போய் அடிச்சு நொறுக்கு மாப்பிளா. உனக்கு அண்ணன் கோண பூமணி, உனக்காக இவனை விட்டுட்டு போறேன். அடுத்த வாரம் கல்யாணத்துக்கு ரெடியாரு. வாங்க மாமா போலாம். நீ ஜாகிறதுக்கு ரெடியாருடா. என்னடா சொன்ன? பூமணி, போறா நாய்களா? நேத்து பக்கத்து ஊர்ல நடந்த திருவிழால கலாட்டா பண்ணி ஒருத்தர் கத்தியால குத்தி. என்ன பூமணி, அந்த ராஜதுரைய ஒரு வருஷம் ஜெயில போட்டாங்க. ஜெயில் தண்டனை முடிஞ்சதுக்கு அப்புறம்
மறுபடியும் என்கிட்ட வந்து தகராறு பண்ணுவானோன்னு பயமா இருக்கு அப்படின்னு நான் உன்கிட்ட சொன்னேன். அதுக்கு நீ ஆமா பயப்படாதே, நான் உனக்கு துணை நிக்கிறேன். தகையாத, நான் உன்னோட தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியோட வலதுகரத்தினால உன்னை தாங்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்காரு. அந்த வார்த்தைய மனசுக்குள்ள வச்சுக்க, உனக்கு பயமே வராதுன்னு. ஆமா முத்தழகு, ஆண்டவரோட அந்த வார்த்தை மேல நீ சொன்ன மாதிரி மனப்பூர்வமா நம்பிக்கை வச்ச, இப்போ எனக்கு எந்த பயமும் இல்ல. அந்த ராஜதுரையே இப்ப எதிரில வந்து நின்னாலும் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன்னு சொன்ன ஆண்டவர் உன்னையும் என்னையும் நிச்சயமா காப்பாத்துவார். பூமணி, நீ சொல்றத கேக்கும் போது எனக்கு சந்தோஷம் சந்தோஷமா இருக்கு. சரி வா போலாம். ஏ பூமணி, யாரோ கூப்பிடுறாங்க. பூமணி, உன்னை தேடித்தாமா வந்தேன். சந்தைக்கு போயிட்டு போறீங்களா? ஆமாயா, என்ன விஷயம்? முக்கியமான விஷயமா பேசலாம்னு வந்தேன். சொல்லுங்கய்யா. 6 மாசத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கிட்டு 2 நாள்ல திருப்பி தந்துட்டேமா. ஆமாயா, இப்ப அதுக்கு என்ன? சென்னையில ஒரு இன்டர்வியூ, என் தம்பி போக வேண்டி இருந்துச்சு, பணம் கொஞ்சம் குறைஞ்சதுனாலதான் உங்ககிட்ட கடன் வாங்கியிருந்தேம்மா. அப்படியா? ஆமாப்பா. பூமணி, இப்ப என் தம்பி 15,000 ரூபாய் சம்பளத்துல வேலை பாக்குறாம்மா, அவனுக்கு பொண்ணு பாக்குறோம்மா. நேத்து என் தம்பி உன்னை பத்தி போன்ல பேசினாமா. அண்ணே, நம்ம ஊர் பூமணி குணத்துல ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுண்ண, பூமணிய கல்யாணம் பண்ணா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னா உன் விருப்பம் என்னம்மா? சொல்லுமா. பூமணி, இவரு தம்பி பிறப்பு, குணத்திலயும் அழகு, ஆளும் அழகு, உனக்கு தான் தெரியுமே. பிரபுவுக்கும் உனக்கும் கல்யாணம் முடிஞ்சதுன்னா சந்தோஷப்படுற ஆளு முதல்ல நான் தான். ஆமா பூமணி, சரின்னு சொல்லு. ஐயா. என்னம்மா? நீ பயப்படாதே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன்னு சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல செய்திய உங்க மூலமா எனக்கு கொண்டு வந்திருக்காரு. சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம் ஐயா.